வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபோன் பண்ணாரு சார், நீங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குனாரு. சார் சார் நான் வரேன் சார். என்ன படம்? என்ன சார் எப்படி சேட்டிங்க? திகார் படம். என்ன திகாரா? திருப்பி டெல்லியில இருந்து போலீஸ் வந்துருச்சான்னு பார்த்தா. என்னுடைய நண்பர் புழுதிங்கிற ஒரு படம், ஏழுமலை தான் டைரக்டர். அவர் படத்துல பெருசா எனக்கு பெருசெல்லாம் வந்து என்னை வச்சு டைரக்ட் பண்ணார். உண்மையிலே நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ டைரக்டர்லாம் நடிச்சிருக்கிறேன். ஆனால் அவர் தம்பி பேரண்ட்ஸ் கூட நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப அலட்டிக்காமல் பேசலாம், நேரம் அலட்டிக்காமல் நடிச்சிட்டேன். ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுவும் போக அந்த புதிய டைரக்டர் ஏழுமலை வந்து ரொம்ப திருப்பதியில் தான் ஷூட்டிங் நடந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவங்க கூட தான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு என்னுடைய இரண்டு தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஏழுமலைக்கும் பேரரசுக்கும். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா வேணாமான்னு யோசித்தேன். ஏன்னா வந்தால் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி வருவா. என்னதான் அது, என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இதையும் பார்த்துருவோம். இவர் ரமேஷ் கண்ணா சார், இவர் வெங்கடேஷ் சார் சொன்னார் டெல்லிலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. திடீர்னு நைட்டு தமிழ்நாட்டிலேருந்து 12 மணிக்கு சார் உங்களை டெல்லி கூட்டி போகிறாங்க, எதுக்கு அப்படின்னா சார் அது எதாவது விசாரணையா அப்படியா? அது முன்னாலே சொல்லக்கூடாங்க, மேனேஜர் சொல்லி ஏதாவது பணங்கன்னு எடுத்துட்டு வருவோம் நான். இல்லை சார், உங்களுக்கு எல்லா வசதியோட கூட்டி போகிறாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் யோசித்தேன், எதுக்கு டெல்லி கூட்டி போகிறாங்க? தூக்கு போட்டுறாங்களா? சரி வரது பார்த்துக்கோ, என்னதான் ஆட்டுமோ அப்படின்ட்டு என்னை சென்னைக்கு கொண்டு வராமல் வேலூரில் ஏற்றிட்டாங்க. என்ன கேட்ட எதுக்கு இங்கே வந்து சேர்த்துருங்க? அந்த ஐயோ அங்கே சென்னை போனால் அந்த ரசீதில் அவங்களை பிடிச்சிருவாருங்க. சரி பரவாயில்ல வாங்கன்னு நைட்டு 2 மணிக்கு எழுப்பி 3 மணிக்கு தூக்கி இது மாதிரி குளிப்பாட்டி 4 மணிக்கு கூட்டி போனானுங்க. நான் சரி வாங்கன்னு போனால் டெல்லி போனால் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே நான் வந்து அதாவது அது நேரம் காலம் தான் சொல்லணும். நான் வந்து நம்பிக்கையில் இழந்து நான் வந்து அந்த சூழ்நிலை உருவாகினேன். பட் வேணுமே நான் அந்த மாதிரிலாம் செய்யலை. நான் கூட இருக்கவங்க என்ன ரொம்ப பழி வாங்கிட்டாங்க. எல்லா கோடிக்கணக்கான பொருள் இழந்து, கோடிக்கணக்கான ரூபாய் இழந்து எல்லாமே நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா உண்மையிலே கடவுளுடைய கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மை இன்னைக்கு ஜெயிக்கும்பாங்க, அந்த மாதிரி உண்மையாக வந்து உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். டெல்லி திகார் ஜெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஜெயில். உண்மையிலே நான் சொல்லணும், அதெல்லாம் போன சொல்லலை. அதாவது இந்தியாவில் வந்து எந்த ஜெயிலுமே ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்டு எங்கேயுமே கிடையாது. என்ன நைட்டு தான் கொண்டு போய் 8 மணிக்கு விட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, கண்ணு கட்டி வைத்த மாதிரி. நைட்டு என்னடா அந்த இடத்துல நிற்கிறமே, ஐயோ என்னடா அது, நாடு பேர் தெரியாது, மொழி தெரியாது அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு கூட்டினாருன்னா போய் விட்டாங்க. அப்புறம் காலை மிட் நைட் விட்டோன்னா நான் சரி நமக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, படுத்தேன். பக்கத்தில் பார்த்தா 2 பேரும் படுத்திருந்தாங்க. என்னடா அது இவங்க படுத்திருக்காங்கன்னா எனக்கு யாருமே தெரியாது. காலையில் வந்து சொன்ன உண்மையில நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாடு 1500 போலீஸும் எனக்கு வந்து ஃபேன்ஸாக வந்துட்டாங்க. இன்னும் நான் ரொம்ப அதை கேட்டது என்ன முதல் கேள்வினா, என்ன பவர் இங்கே இருக்கு வந்துருக்கீங்க ஷூட்டிங்க்காக இல்லைங்க? நம்ம பொய் சொல்லக்கூட ஆமாம் என்ன, ரொம்ப நாள் இருக்க போறோம்னு தெரியும். எப்படி குறைஞ்சி ஒரு 20 நாளாக இருக்கணும், அப்பதான் பெயில் கிடைக்கும். ஆமாங்க, இல்ல ஷூட்டிங் வரலங்க அப்படி வந்த அப்படின்னா அப்படியா? சரி பரவாயில்ல போற, அதனால ஒண்ணும் இல்லை. இதை பார்த்துட்டு நீங்க படம் எடுக்கணும், நான் கண்டிப்பா எடுக்கிறேங்க அப்படின்னா
அங்க பக்கத்துல நைட்டு படுத்தாங்க யாரும் தெரியுமா தெரியாது அங்கீகார பாயில அவங்க வந்து யாரும் தெரியுமா ரேப் கேஸ்ல அட்டம் ரெண்டு பேர் ஐயோ நம்மள ரேப்னா விட்டாங்க சாமி அப்புறம் பார்த்தேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல எல்லாமே ஹிந்திக்காரங்க என்ன பேசுறது ஐயோ என்னடா ஒண்ணுமே தெரியல நானும் பத்து இடம் பதினெண்ணா அப்படியே போய் டீ சப்பாத்தி கொடுத்தாங்க நான் ஒண்ணுமே சாப்பிடல எனக்கு பிடிக்கல அப்படின்னு பதினொன்று மணி பார்த்தா அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்க சூப்பரா என்ன பவர் இங்க வந்து நிக்கிறீங்க வாங்க அங்க கூட சொல்லி அங்க போய் நான் இருந்தேன் ஒரு நாள் எனக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்தாங்க அப்புறம் அடுத்த நாள் முன்னர் அடுத்த செல்லுக்கு போனோம் அங்க போனேன்னு பெரிய பெரிய முதல முதல்ல என்ன சாதாரண முதல் இல்ல என்ன கேட்டாங்க என்ன விஷயம் இந்த மாதிரி சின்ன மாட்டுங்க அப்படி வந்து சின்ன மாட்டா நான் எவ்வளவு போட்டிருக்கேன் தெரியுமா 2000 கோடி நான் கடப்பாரு நீ குண்டுசி அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள போனா நமக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்குது இதுக்கு இந்த மாதிரி அனுபவம் வேணா இருந்தாலும் நான் நம்ம அனுபவத்துல பாத்துட்டேன் அதனால திகார் வந்து ஒண்ணு பேர் பேர் சொல்றதுக்கு ஒண்ணு பார்த்தாதான் பேர் இல்லையா ஒண்ணு விஷயம் இல்ல அந்த ஜெயலலிதா சொல்ற பல உண்மையிலே நல்லா எடுத்திருக்கிறாரு என்னுடைய தம்பி பேரரசு அதனால எங்க சென்றாலும் இந்தியாவில என்னால சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் திருவிழாத்துல நிரந்தரமா இருப்பேங்கிறது என்னுடைய முடிவு எல்லாத்தையும் விட்டுட்டு அதாவது என் கூட இருக்கிற அன்பர்கள் நம்ம எல்லாத்தையும் திறத்துட்டு ஏன்னா என் ரசீர்ல என்ன வந்து இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க என் ரசீர் ஒத்துங்கன்னா தலைவா நீ உள்ள போனது என் உயிரோ கொடுப்பனா ஒரு பட்டு தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்கல அதனால நான் வந்து ஒரு சந்தோஷத்துல சொல்லலவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்துன்னு அனுபவத்தை உங்ககிட்ட பரமா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய பேரரசு தம்பிக்கு ரொம்ப நன்றி இந்த படம் வெற்றி பெற வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கண்டிப்பா நான் வந்து தொடர்ந்து அவருடைய படங்களை நடிக்கணும்னு என்னுடைய ஆசை எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய உயிரின் மேலான ரத்தத்தின் அர்த்தமான ரசிகர்களுக்கு நெஞ்சாரமாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் ஸ்டில்லாம் காட்டினாரு ஓகே இது நான் அப்புறம் நடிச்சுக்கலாம் கேட்டேன் இல்லை சார் இப்போ சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் 2 மாசம் 2 மாசம் மட்டும் எங்கே இருந்தேன் என்ன ஜெயிலில் இருந்தாப்புல எனக்கு எனக்கு ஆஃபர் ஜெயிலில் இருந்தானு ஆ சார் ஒரு சும்மா ஜெயிலில் இருந்தேன் அப்போ கேட்டேன் ஜெயிலில் உள்ளே எப்படி இருக்கு என்னன்ட்டு நம்ம பவர் மாதிரி சொன்னாப்புல சார் அங்கே எல்லா வசதியும் இருக்குது சார் வெளியே இருந்தால் சார் போர் அடிக்குது அப்படியான அது ஒரே ஒரு குறைதான் சார் எல்லா வசதியும் இருக்கான் ஜெயிலில் ஒரே ஒரு குறைதான் சார் உள்ள என்ன குறை அப்படின்னு வாரத்துக்கு கூட படம் பார்க்குற மாதிரி உள்ள ஒரு தியேட்டர் தான் இருக்கும் ஏ அது மாலை அது அவன் மாமாரி ஜெயில உருவாக்குறான் அப்போ பாசா சொல்லும்போது தெரியுது அது உண்மையும் தெரியுது அவ்வளோ வசதி இருக்குள்ள இருக்கு அடுத்து இயக்குனர் வி ராமதாஸ் அவர்கள்